பரிசுத்தமான நற்கருணை நாதரை உற்று நோக்குவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணகத்தில் இருந்து இறங்கி நம்மை தேடி வந்து இருக்கின்றார். விண்ணகத்தில் இருந்து விடியல் ஒன்று நம்மை தேடி வந்து இருக்கின்றது. நம்மளை தேடி வந்த அந்த விடியல் நம்மோடு தங்கி இருக்கின்றது. அவர் பெயர், அந்த விடியல் பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதோ புதிய விண்ணகத்தையும் புதிய வண்ணகத்தையும் உங்களுக்காக உருவாக்கி தருவதற்காக நற்கருணை நாதராய் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நமது நடுவில் இருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, நீங்கள் வேலை செய்த இடத்திலே, நீங்கள் வெளியே செல்லும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் எல்லாவற்றையும் புதியதாய் மாற்றி தருவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ நமது நடுவில் இருக்கின்றார். நம்முடைய உள்ளத்தில் கடந்து வருவதற்காக, நாம் செய்த பாவம் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக ஒரு பாலன் இயேசுவாக இந்த உலகத்தில் கடந்து வந்து நம்மோடு வாழ்ந்து இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிப்போமா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, எசையா 65:24 வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கின்றது, நீங்கள் வேண்டுவதற்கு முன்பாகவே நான் மறுமொழி அளிப்பேன், அவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்பாகவே பதிலை கொடுப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அன்பார்ந்தவர்களே, உங்கள் உள்ளத்தில் என்ன மறுவதற்கு முன்பாக உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இதோ நமது நடுவில் நற்கருணை நாதராய் இந்த அதிகாலையில் நம்மை தேடி வந்திருக்கின்றாரே. நீங்கள் வேண்டுவதற்கும் நீங்கள் பேசி முடிப்பதற்கும் முன்பாக உங்களுடைய குரலை கேட்டு உங்களிடம் ஓடோடி வந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அதிகாலையிலே உங்களை தேடி வந்திருக்கக்கூடிய இந்த நற்கருணை நாதரை நீங்கள் உற்று நோக்குவீர்களா? ஆண்டவரை பாருங்கள், அவருடைய செயல்களை நினைத்து பாருங்கள். எதற்காக அவர் விண்ணகத்தில் இருந்து நம்மை தேடி வர வேண்டும், நம்மை ஆசீர்வதிப்பதற்காக? நீங்கள் ஆண்டவரை சுவைத்து பார்த்தீர்கள் என்றால் ஒருபொழுதும் அவரை விட்டு நீங்கள் வழி விலகி போவதில்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இதோ நற்கருணை வழியாக நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இதோ அன்பு தெய்வமாய் நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஜெபிப்போமா? இந்த நேரத்திலே நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி கரங்களை குமித்து நற்கருணை நாதரை ஆராதித்து விட்டு இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். எசையா 66:2 வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கின்றது, எளியவரையும் உள்ளம் வருந்துவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் உங்களை கண் நோக்குவதற்காக புதிய விண்ணகத்தையும் வண்ணகத்தையும் தருவதற்காக ஒரு புதிய செயலை உங்களுடைய குடும்பத்தில் நிகழ்த்துவதற்காக இதோ நமது நடுவில் வீற்றிருக்கக்கூடிய இந்த நற்கருணை நாதரிடம் நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, இந்த நேரத்திலும் கூட எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை அற்புதமாய் நீர் வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று வாக்கு சொன்னீர். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் தகப்பனே, உமது நாம மகிமைப்படும்படியாக உமது காரியங்களை செய்ய நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் நன்றி சொல்லாதபடி, உமை ஆராதிக்காதபடி, உமை துதிக்காதபடி, உம்மிடம் வந்து ஆண்டவரே உடைய குறைகளை சொல்லாதபடி இருந்த நாட்கள் உண்டு சுவாமி. இந்த நேரத்திலும் தகப்பனே, உமது வார்த்தையின்படி எங்களை திடப்படுத்தும், உமது வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். கிறிஸ்துக்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே உங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து அந்த வார்த்தையின்படி ஆண்டவரிடம் ஜெபித்து நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த அதிகாலையில் நீங்கள் பெறுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து ஜெபியுங்கள். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உங்களுடைய குடும்பத்தில் செய்ய போகின்றார். லூக்கா 1:6-7 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்கள் ஆகி விளங்கினார்கள்.
கடவுளின் அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். பாருங்கள், செக்கேரியா எலிசபெத் என்பவர்களை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. செக்கேரியா அபியா குடும்பத்தில் இருந்து வந்தவர். எலிசபெத் ஆரோனின் வழிமரபினராய் இருக்கின்றார். இவர்கள் ஆண்டவருக்கு பயந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவருடைய பார்வையில் எப்பொழுதும் நேர்மையாய் இருக்கிறார்கள். அவர்களிடம் எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லை, எந்த ஒரு பொய்யும் இல்லை, ஒரு புரட்டும் இல்லை, மற்றவர்களை பேசக்கூடிய ஒரு பழக்கமும் இல்லை. ஆனால் எலிசபெத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், கடவுளோடு நடக்கிறார்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள், அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்டு வாசித்து அதன்படி வாழ தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள். அவர் ஒரு குருவானவராய் இருக்கின்றார் செக்கேரியா. ஆனாலும் அவர்களுக்கு முதிர்ந்த வயதாய் ஆகிவிட்டது, அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவருடைய நேர்மையை பார்த்து ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு அவர்கள் கடைபிடித்து நடந்தபடியினால், அவர்கள் எல்லா ஒழுங்குகளையும் செய்தபடியினால் ஆண்டவர் கருணை கண் பார்க்கின்றார். அவர்களை நோக்கி தன்னுடைய இரக்கத்தை பொழிந்து அவருக்கு ஒரு முதிர்ந்த வயதில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றார். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது. இசையா 66:9 சொல்லப்பட்டிருக்கின்றது, பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனோ என்கிறார் ஆண்டவர். மகப்பேற்றிற்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனோ என்று சொல்லுகின்றார். அவருடைய வார்த்தையை பாருங்கள். ஆண்டவர் அந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை என்று நீங்கள் ஜெபிக்க விரும்புகிறீர்களோ, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. எசையா 66:9 சொல்லப்பட்டு இருக்கின்றது, பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனோ என்கிறார் படைகளின் ஆண்டவர். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் ஒரு நாளும் மகப்பேற்றை தடை செய்ய கூடிய தெய்வம் ஆக இருப்பது இல்லை. ஏனென்றால் அவர் அபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கின்றார், வெளியே வந்து நீ இந்த கடற்கரை மணலை பாரும், அதில் இந்த மணலை உன்னால் என்ன முடியுமா, அது போல் உம்முடைய வழிமரபினர் பெருகுவார்கள் என்று சொல்கின்றார். வெளியே வந்து விண்ணகத்தை உற்று நோக்கி பாரும், இந்த உன்மால் முடிந்தால் இந்த விண்மீன்களை எண்ணி பாரும், அதே போல் உன்னுடைய சந்ததிகள் பெறுவார்கள் என்று அவருக்கு வாக்கு கொடுக்கின்றார். ஆனால் நாம் பார்க்க வேண்டும், சில நேரங்களில் நம் மூதாதையர்கள் செய்த ஏதாவது ஒரு தவறு இருக்கலாம், சில சாபங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம். அவை எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபமானார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் வார்த்தை சொல்லுகின்றது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபத்தை எடுத்து மாற்றுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபமான சிலுவையை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அதுவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் மாறுவதற்காக, உங்களுடைய சாபத்தை எடுத்து மாற்றுவதற்காக நீங்க அவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து நீங்க அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லையா, அதற்கு நீங்கள் ஒரே ஒரு காரியம் செய்தால் போதும், மருத்துவர்களை போய் பார்க்க வேண்டாம், மருத்துவருடைய உதவியை நீங்கள் நாட வேண்டாம், ஆண்டவரிடம் மாறுங்கள், நற்கருணையை பாரு, நற்கருணை நாதரோடு உறவாடுங்கள். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கு கொண்டு அந்த நற்கருணை நாதரை உடைய உள்ளத்தில் தாங்குங்கள். பாவம் பழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கலாம், நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள். வாரத்திற்கு ஒரு முறை நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து அந்த தினமும் அந்த நற்கருணை நாதரை உட்கொண்டு அவரை நோக்கி ஜெபியுங்கள். ஒரு மாதம் நீங்கள் அவ்வாறு செய்யுங்கள், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார். என்னால் எவ்வளவோ சாட்சிகளை சொல்ல முடியும், எவ்வளவோ மக்கள் பேறு பெற்று இருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு செயலை நீங்கள் செய்தால் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபங்களை எடுத்து மாற்றுவார். பாருங்கள், ஆண்டவருடைய பார்வையில் எலிசபெத்தும் செக்கேரியாவும் நேர்மையாய் நடந்தபடியினால் அவருடைய குடும்பத்தில் இருந்த ஏதோ ஒரு தடை எடுத்து மாற்றி அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவராகிய கடவுள் அவரை ஆசீர்வதித்தார். ஒரு நிகழ்ச்சியை நாம் பைபிளில் இருந்து பார்க்கலாம். 2 சாமுவேல் 6:6 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால்,
தாவீது ஆண்டவருடைய உடன்படிக்கை வேலையை பாலை யூதாவில் இருந்து திரும்ப அவர் எருசலேமுக்கு கொண்டு வருகின்றார். அப்பொழுது அவர் ஆண்டவருடைய பேலை அந்த எருசலேமுக்குள் வந்த உடனே அவர் மகிழ்ச்சி கொள்ளுகின்றார். மகிழ்ச்சி கொண்டு அவர் அந்த அரச உடையை துறந்து ஆண்டவருடைய பேழைக்கு முன்பாக நடனமாடி ஆண்டவரை துதிக்கின்றார். மெய் மறந்து ஆண்டவரை நோக்கி அவர் துதிக்கின்றார். நாற்பட்டால் நெய்யப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவீது தன் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடி அவரை துதித்து கொண்டிருந்தார். அவரை பாடி பாடி புகழ்ந்து கொண்டே இருந்தார். அப்பொழுது அங்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. சவுளுடைய மகளை அவர் திருமணம் செய்திருந்தார். அவருடைய பெயர் மீகா. மீகா பலகணி வழியாக இந்த சத்தத்தை கேட்டு அவர் வெளியே எட்டு பார்க்கின்றார். அப்பொழுது தாவீது அரச உடையை துறந்து ஆண்டவருடைய பெண்களுக்கு முன்பாக ஒரு பைத்தியக்காரனை போல், என் ஆண்டவர் எங்களை தேடி மீண்டும் என்னுடைய நாட்டிற்கு வந்துவிட்டார் என்று சொல்லி அவர் ஆடி பாடி ஆண்டவரை துதிக்கின்றார். அப்பொழுது மீகா அவருடைய உள்ளத்தில் சொல்லுகின்றார். 2 சாமுவேல் 6:22 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. தாவீது தன்னுடைய மனைவியை நோக்கி சொல்லுகின்றார், நான் என்னை இன்னும் கடைவனாக்கி கொள்வேன், என் கண்முன் என்னை தாழ்த்தி கொள்வேன், நீ குறிப்பிட்ட பணி பெண்களுக்கு முன்பாக நான் பெருமை அடைவேன் என்று தாவீது மீகாவிடம் சொல்லுகின்றார். ஏனென்றால் அவர் தாவீதை நோக்கி சொல்லுகின்ற, இப்படி ஒரு பைத்தியக்காரன் போல் நீ ஒரு அரசன் என்பதை மறந்து இப்படி இந்த பணிப்பெண்களுக்கு முன்பாக நடனமாடி துதிக்கிறியே என்று சொல்லி அவரை கேட்கக்கூடிய வேளையிலே அவர் சொல்லுகின்றார், இன்னும் என்னை நான் கடையவனாய் ஆக்கிக் கொள்வேன், என் ஆண்டவர் முன்பாக நான் நடனமாடி ஆண்டவரை துதிப்பேன், அவரை போற்றுவேன், புகழ்வேன் என்று சொல்லி அவரிடம் சொல்லுகின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, என்ன நடக்கின்றது. அவர் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கின்றார். 2 சாமுவேல் 6:23 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, சவுலின் மகள் மீகாளுக்கு சாகும் வரையில் குழந்தை பேறு கிடைக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை புறக்கணித்து இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம், கடவுளை பற்றி அவதூறாக பேசியிருக்கலாம், சில நேரங்கள் நீங்கள் குடித்து வைத்து கோயிலுக்கு சென்றிருக்கலாம், நீங்கள் தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு நற்கரணை நாதரை பெற்றிருக்கலாம், சில நேரங்களில் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பிளவுக்கு காரணமாய் இருந்து ஆண்டவரிடம் வந்து நீங்கள் அவரை துதித்தவரிடம் செபித்திருக்கலாம். ஆண்டவர் எதையும் பொருட்படுத்த மாட்டார். ஏனென்றால் ஆண்டவர் எளியவரையும் உள்ள மருந்துவரையும் அவருடைய சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கின்றார், உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், மீகாளுக்கு சாகும் வரை குழந்தை இல்லை. ஒருவேளை நீங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதத்திலே இந்த நாட்களிலே குழந்தை இயேசுவிடம் நீங்கள் ஜெபியுங்கள். அன்னை மரியாளின் வழியாக கன்னியாக இருந்த அன்னை மரியாளிடம் அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அன்னை மரியாள் ஒரு குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தின் மீட்பிற்காக தன் மகனோடு சேர்ந்து விண்ணக வீட்டிற்காக உழைத்தாரே, அதுபோல் நீங்களும் திருச்சபையோடு இணைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவருடைய வல்லமையும் ஆற்றலையும் பெற்று திருச்சபை கட்டி எழுப்புவீர்கள் என்றால் ஆண்டவரும் உங்களை கட்டி எழுப்புவார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றுவார். நீங்கள் செய்கின்ற தொழிலில் இருக்கக்கூடிய தடை எடுத்து மாற்றுவார். வேலைக்கு வேலை வாய்ப்புக்குள்ள தடை எடுத்து மாற்றுவார். படிப்பு காரியங்களில் தடைகளை எடுத்து மாற்றுவார். குழந்தை பாக்கியம் இல்லை என்று தவிப்பீர்களா, தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா, இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். அவரை தவிர யாரும் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஏனென்றால் கற்பத்தை உருவாக்கியவர் அவரே, பேறுகாலத்தை உருவாக்கியவர் அவரே. அவர்கள் உங்களுடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து இந்த நாளில் உங்களை பலப்படுத்த அவர் விருப்பம் கொண்டிருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நாம் செபிப்போம். நற்கரணை நாதரிடம் செபிப்போம்.
செக்கரியாவுடைய வாழ்க்கையிலும் எலிசபெத்தினுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய கடவுள் இதோ ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகின்றார், உங்களுடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க போகின்றார். இந்த நேரத்தில் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இந்த நேரத்தில் நாம் மன்றாடுவோம். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அறிந்த தெய்வமாக இருக்கின்றார், உங்கள் நன்றிகள் வீற்றிருக்கின்றார், உங்களோடு பேசுவதற்காக உங்களை தேடி வந்திருக்கின்றாரே. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மற்றவர்கள் உங்களை பற்றி தவறாக பேசி இருக்கலாம், இவளுக்கு குழந்தை இல்லை, இவர் ஒரு மனைவியாக இருக்கிறார் என்று சொல்லி உங்களை அவதூறாக பேசி இருக்கலாம், எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக உங்களை தேடி வந்து இருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம், கண்களை மூடுவோம், கரங்களை கும்பிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயன ஆவியே, நற்கருணை நாதரா, எங்கள் நடுவில் இருக்கின்ற அன்பு தெய்வமே, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தந்தையே, இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எவ்வளவோ அவதூறை கேட்ட மக்களுடைய வாழ்க்கையை நீர் அற்புதங்களை செய்திருக்கின்ற ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட மனம் மாறி இந்த உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய கற்பத்தை நீர் தொடுபடியாக ஜெபிக்கிறேன் வாழ்க்கையில் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. யார் யாரெல்லாம் இந்த நாளில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கருணை கண் பார்ப்பீராக, அவருடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. ஒரு திருக்குடும்பமாய் அவர்களும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையின் வடிவில் இந்த உலகத்திற்கு வந்தது போல் அவர்களும் ஆண்டவரே, ஏனாண்டவிடம் ஜெபித்தேன், அவர் வழியாக இந்த குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டேன் என்று உமக்கு சாட்சியாக நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் நீ மாற்றுபடியாகவும் நோக்கி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தந்தையே, இந்த நேரத்திலும் தகப்பனே, நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருக்கின்றீர், எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த நேரத்திலும் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையையும் நீர் திருக்குடும்பமாய் மாற்றிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லியுமாய் துதிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீ இந்த நேரத்தினுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் பிரச்சுரமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாதை வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அஜிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கின்றார், நற்கருணை நாதர் நமது நடுவில் இருக்கின்றார், அவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாசத்தோடு அவர் தரக்கூடிய இந்த உன்னதமான விண்ணக ஆசீர்வாதத்தை நாம் தலை வணங்கி பெற்றுக்கொள்வோம்.